விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த கற்பிணி பெண்ணுக்கு அங்குள்ள அரசு மருத்துவமனை ஊழியர்கள் சோதனை செய்யாத ஒரு இளைஞர் கொடுத்து சென்ற HIV ரத்தத்தை ஏற்றிய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதனால் தமிழ்நாடு மருத்துவக்குழு அங்கு விரைந்து சென்று சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரித்தும் வருகின்றனர். இந்த விஷயம் கேள்விப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் தனது HIV ரத்தத்தை கொடுத்த அந்த இளைஞர் 4 நாட்களுக்கு முன்பு எலிமருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். இதனால் அவர் உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். நான்கு நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட அவர் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்.